வேலவன் பின்றாங்க நிஜமாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அஃபோர்டபிளா இருக்கு அடிக்கடி வாங்க வேலவன் ஸ்டோர் மாஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் குறிப்பா அந்த தென்பகுதி மதுரையின் கலாச்சாரத்தையும் ரொம்ப ஆழமா பதியிற ஒரு திருவிழா ஜல்லிக்கட்டு தை மாதம் ஒன்றாந்தேதி நடக்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு முதல் ஜல்லிக்கட்டு அவனையாக ஒரு ஜல்லிக்கட்டு தை ஒன்று மறுநாள் வந்து பாலமேடு அடுத்த மூணாவது நாள் வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் இந்த கலாச்சார நிகழ்வை இந்த திருவிழாவை ஏன்னா கொரோனாவை காரணமாக வச்சு ஒன்று தடை பண்ணிடணும் ரெண்டு வருஷமாக நடக்கலை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ வந்து கொரோனாவும் தீவிரமாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒன்று தடை பண்ணணும் அல்லது இது வந்து 10 பேர் 100 பேர் 200 பேர் பார்க்குற விழா இல்லை அந்த ஜல்லிக்கட்டு அப்படிப்பட்ட விழா இல்லை ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு அந்த மக்களுடைய அத்தனை குதூகலத்துக்கும் அத்தனை சந்தோஷத்துக்குமான ஒரு விழா இந்த ஜல்லிக்கட்டு விழா ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு 150 பேர் மட்டும் பார்வையாளர்கள் 150 பேருக்காக எந்த காலையாவது வந்து அவுத்து விடுவானா மாட்டுக்காரன் அவுத்து விடுவானா அந்த 150 பேர் யாரு 150 பேரை எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க இந்த பார்வையாளர்களா இந்த எந்த 150 பேரும் தேர்ந்தெடுக்க போறீங்க ஏன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு காரியமா தெரியுது ஒரு நல்ல மிக சிறப்பான ஒரு அரசாங்கம் இருக்கிற நேரம் அது முதல்வரும் சரி அவருக்கு இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி எல்லாமே முற்போக்கான ஆட்கள் தான் இருக்கிறாங்க ஆனாலும் அவர்கள் இந்த காரியத்தில் வந்து இந்த முடிவெடுத்துக்கிறது எனக்கு சரியா தெரியல ஒன்னும் இந்த ஜல்லிக்கட்டை நிறுத்திடுங்க கொரோனாவை காரணம் காட்டி தாராளம் நிறுத்தலாம் உலகம் முழுக்க உள்ள ஒரு எச்சரிக்கையான ஒரு முன்னெச்சரிக்கை விஷயம் தான் அது ஏன்னா அதை விட்டுவிட்டு பூரா தெருவ பிராத்தை அடைச்சு ஒரு வாரம் 10 நாள் அடைச்சு யாரையும் போகாம வரவிடாம பண்ணி 150 பேர் மட்டும் பார்க்கலாம் சொன்னா 150 பேர் மேடையிலே 150 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க பிரஸ் எங்க போறது யார் பார்வையாளர் அந்த 150 பேருங்கிறது யார் பார்வையாளர் எப்படி நீங்க கணக்கு பண்ண போறீங்க ஏன்னா அதனால வந்து இந்த ஜல்லிக்கட்டு இப்போ இந்த 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 முறைப்படி நடக்கிற இந்த ஜல்லிக்கட்டு வந்து ஒரு அபத்தமான காரியம் இல்ல வருஷம் கொடுக்கறதே அது வருஷமே வந்து என்னன்னா போட்டு மேலே ஏறுவாங்க வீட்டு மேலே மாடியில 200 பேர் ஏறுவாங்க அதை தடுக்கவே முடியாது பசங்க பைப்பை பிடிச்ச ஏறுவேன் ஏசி பெட்டி தள்ளி விடுவேன் வருஷம் அது ஒரு பெரிய காரியம் தான் அது ஆனாலும் ஜனங்க அனுபவிச்சுட்டு போட்டு நம்ம விடுவோம் நம்ம எங்க வீட்டு பாடல்களையும் அதிகபட்சம் 10 பேருக்கு மேல உட்கார முடியாது ஏன்னா என் பேரன் பேத்தி வந்தாலே 10 பேருக்கு மேல ஆகும் அவங்களே பார்க்க கூடாதுன்னு 10 பேருக்கு மேல உட்கார கூடாதுங்கிறாங்க இதெல்லாம் அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது ஒன்னும் தப்பு இல்ல ஆனால் இந்த 150 பேர் பார்வையாளங்கிறது இது ஒரு இந்த இவ்வளவு பெரிய ஒரு மகா காரியம் வந்து இப்படி நடக்கலாமா சித்திர திருவிழாவில் ஒரு 1000 பேர் தான் வரலாம்னா நடத்தலாமாங்க அத அழகர் ஆத்திர நிறுத்து ஜல்லிக்கட்டை நிறுத்து ஏன்னா 150 பேர் எந்த 150 பேர் வருது மாடு பிடிக்க 150 பேர் வருவானே இந்த காலத்தில் இவ்வளவு ஒரு அறிவார்ந்த ஒரு அரசாங்கம் இருக்கிற முதலமைச்சர் இருக்கிற அமைச்சர்கள் இருக்கிற அந்த அரசாங்கத்தில் இப்படி இப்படி ஒரு முடிவு பண்ணலாமா அதனால நான் சொல்லுவேன் மாட்டுக்காரன் உள்ள வர முடியாதுங்க மாட்டுக்காரன் வர முடியாது மாடு பிடிக்கிறவன் குறைஞ்சது 200 பேர் இருப்பான் 150 பேர் இருப்பான் யாருக்கு நடத்துற ஜல்லிக்கட்டு யாருக்கு போலீஸுக்கா மேடையில் அதிகாரிக்கு நடத்துறீங்களா தப்பு இல்ல ஒரு மக்கள் திருவிழா தமிழகத்தோட திருவிழா இது தமிழ்நாட்டில் வந்து தீபாவளிங்கிறது அகில இந்திய அளவுக்கு எல்லா இனங்களும் எல்லா மாநிலங்களும் கொண்டாடப்படுற ஒரு திருவிழா இது விழா தைப்பொங்கல்ங்கிறது தமிழ்நாட்டில் வந்து முழுக்க அது தென் மாவட்டங்கள்ல வந்து இது ஒரு பெரிய உறவை கொண்டாடுகிற கலாச்சாரத்தை கொண்டாடுற பண்பாட்டை கொண்டாடுற ஒரு திருவிழா இது ஜே ஜேன்னு இருங்க அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருவிழா இதுலயும் இந்த மக்கள் வந்து அப்படி தெரியும் இப்படிப்பட்ட ஒரு குதூகலமான விழா வந்து 150 பேர் தான் பார்க்கலாம்னா அது என்ன அர்த்தம் அதனால வந்து இது சரியான முடிவா எனக்கு தெரியல இல்ல அதை பத்தி எனக்கு தெரியல
இது அதிசில இருக்கிற இந்த கொரோனா நடைமுறை காலத்துக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கலாம். அதுவே இப்ப பெரிய விஷயம் இல்லை. இந்த பதியறது ஆன்லைன்ல பதியறது ஊசி போட்டவங்க தான் உள்ள வர்றாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் எத்தனை பேர் வர்றா, யாருக்கு நடக்குது, எங்க வெளியில பாக்கவே முடியாதுங்க. என் வீட்டிலேயே 200 பேர் இருப்பானே, முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் பாக்குற திருவிழா இது. காலையே 400 காலை 500 காலை வருதா இல்லையா? ஒரு காலையோட 2 பேர் வர்றான், 1000 பேர் வருவானே, மாட்டுக்காரனே. அதனால இந்த முடிவை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.